நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. ஆனால் யார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் வந்து பர்ஃபெக்டாக துணிகளை துவைக்கிறது இல்லை. எப்படி வந்து வாஷிங் மிஷின்லேயே துணிகளை ரொம்ப பளிச்சுன்னு துவைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட துணிகள் வந்து எவ்வளோ அழகாக பளபளப்பாக மெயின்டைன் பண்ணுறது, அதே போல் நம்மளோட வாஷிங் மிஷினோட லைஃபையும் எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். என்னோட பேர் நசீஹா, இது ட்ரீட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் பை நசீஹா சேனல். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த கூடையில் வந்து நம்மளுக்கு லாண்ட்ரிக்கு தேவையான எல்லாமே இருக்குது. டிட்டர்ஜென்ட், அதுக்கப்புறம் லிக்விட் டிட்டர்ஜென்ட், இந்த மாதிரி கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் கிளிப்ஸ், இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த கிளிப் கவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் கூட பண்ணிக்கலாம், வீட்லேயே ஸ்டிச் பண்ணது, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா அழுக்கு துணியும் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டோ இல்லை ஹேங்கிங் பேக்கோ இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று வந்து மேலே வந்து ஓப்பனாக இருக்கணும். இந்த பாஸ்கெட்டை வந்து நீங்கள் மூடி போட்டு மூடக்கூடாது, ஏன்னா நம்ம துணி உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டோன்னா அது எடுக்கும்போது அடுத்த நாள் நம்ம வாஷிங்க்கு போடும்போது ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். இல்லை நான் லாண்ட்ரி பாஸ்கெட் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு தான் வாங்குவேன், அப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்குன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ளதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்கெட் வந்து என்ன ஆகும்னா நம்ம அழுக்கு துணி போடும்போது அடுத்த நாள் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் நல்லாவும் இருக்கும். அடுத்து வந்து லாண்ட்ரி பாஸ்கெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி சின்ன டப்பா வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் பாக்ஸ். இதில் வந்து நம்மளோட அடுப்பு துணி எல்லாமே சேர்த்து போட்டுருவேன். அடுப்பு துணி ப்ளஸ் மேட்ஸ் இது ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே விழுந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வந்து ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் நாலு கேட்டகரியாக வந்து பிரித்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேர்ஸ், நம்ம வீட்டில் போகிற டாப்ஸ், பாட்டம், லுங்கி, டிஷர்ட் இந்த மாதிரி எல்லாமே டெய்லி வேர்ஸில் வந்துடும். அடுத்து வந்து சென்சிட்டிவ், அதாவது குழந்தைங்களோட சமைக்கி வச்ச ட்ரெஸ், நம்மளோட டிசைனர் சாரீஸ் இது எல்லாமே வந்து இந்த சென்சிட்டிவ் க்ளோத்ஸில் வரும். அடுத்து வந்து டோர் மேட்ஸ், அதுக்கப்புறம் அடுப்பு துணி எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். லாஸ்ட்டாக வந்து பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ், கர்டன்ஸ், அதுக்கப்புறம் டவல்ஸ், பெரிய பெரிய டர்க்கி டவல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் வந்துடும். இந்த மாதிரி பிரித்து வச்சு நம்ம துவைக்கும் போது துணிகள் வந்து ரொம்ப நாளைக்கு பளபளப்பாகவும் ஷைனாகவும் புத்தம் புதுசு போல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்சிட்டிவ் கேர், அதாவது சமக்கி ட்ரெஸ், குழந்தைங்களோட டிசைனர் வேர், நம்மளோட டிசைனர் சல்வார் இதெல்லாம் துவைக்கிறது கொஞ்சோன்னு வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் போட்டுட்டு, இல்லைனா நம்ம வந்து ஷாம்பு கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஒரு 15-20 minutes வந்து ஊற வச்சுட்டு கையில் எப்பவும் போல் ரொம்ப சாஃப்டாக துவைச்சி எடுத்தால் மட்டுமே போதும். இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹார்டாக புளியக்கூடாது, லைட்டாக புளிஞ்சு நிழலில் வந்து காய வைக்கணும். டைரக்ட் சன்லைட் வந்து இதுக்கு வந்து படக்கூடாது. இந்த மாதிரி காய வைக்கும் போது இந்த துணிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் ஆகும், அந்த சமக்கி எல்லாம் பிஞ்சு வராது, அதுக்கப்புறம் கலரும் வந்து உங்களுக்கு போகாது. அடுத்து வீட்டில் இருக்கிற நம்ம கிச்சன் டவல்ஸ், இதெல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறதோ இல்லை மிஷினில் போடுறதோ செய்கிறதோட இந்த மெத்தடில் செய்யும் போது அது வந்து எண்ணெய் பிசுக்கு கரெல்லாம் எல்லாம் நல்லா பளிச்சுன்னாயிரும். ஒரு பாட் நிறைய தண்ணி வச்சுருக்கேன், இது கூடவே கொஞ்சோன்னு டிட்டர்ஜென்ட், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அந்த லெமனோட தோலும் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இது நல்லாவே சூடாக விடணும். லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நல்லாவே ஆறட்டும், இல்லைனா கைகள் வந்து சுற்றும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்கள் துவைச்சா மட்டுமே போதும். அந்த சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வைக்கும் போதே அதில் இருக்கிற அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு, கரை எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு லைட்டாக வந்து அலசினா மட்டுமே போதும். இந்த துணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைரக்ட் சன்லைட்டில் வந்து காய வைக்கணும், அப்போ தான் இதில் இருக்கிற பாக்டீரியாலாம் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் அடுப்பு துணியில் வர பேட் ஸ்மெல் எல்லாமே இந்த மாதிரி காய வைக்கும் போது போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். அடுத்த கேட்டகரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ், அதுக்கப்புறம் கர்டன்ஸ், இந்த டவல்ஸ் எல்லாத்தையும் தனியாக வந்து துவைச்சி எடுத்துருவேன். இன்னொன்று வந்து நம்மளோட டெய்லி வேர்ஸ், நம்ம டெய்லி வந்து துவைக்க வேண்டிய துணிகள். இந்த துணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து போடுங்க, அதாவது உள்ளே வந்து ஏதாவது பட்டன்ஸ், பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் சம்கி ஒர்க், சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது இருக்கும், இந்த ஒர்க் எல்லாமே வந்து சரியாக இருக்கணும். நம்மளுக்கு மிஷினில் வந்து அது கிழிஞ்சு போகாமல் இருக்கணும்னா வந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெட்டட் ட்ரெஸ்லாம் கூட நல்லா திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு துவைக்கும் போது துணிகள் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கும். அடுத்து வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணும்போது மிஷினுக்கு வந்து அது சுத்தமாக நல்லது இல்லை. ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து வாஷிங் மிஷின் நம்மளுக்கு நல்லா மெயின்டைன் ஆகி வரணும் அப்படின்னா நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்பவும் துவைக்கிற மாதிரி துவைச்சிருங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு ரின்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து துணிகளுக்கு நல்ல வாசனை மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக்கை வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுருக்கம் வந்து அதிகப்படியாக ஆகாது. ஸோ நம்மளுக்கு அயன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், துணிகள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நூல் நூலாகவும் வராது. அதுக்கு தான் நம்ம வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த துணிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ், அதுக்கப்புறம் டவல், கர்டன்ஸ் இதெல்லாமே வந்து டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி நீங்கள் காய வச்சாலும் ஓகே தான். ஆனால் மற்ற துணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக சன்லைட் படுற மாதிரி இருந்தால் நல்லா மெயின்டைன் ஆகும், கலர் வந்து வெளுத்து போகாது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து மழை பெஞ்சிட்ருக்கனால நான் இந்த டெய்லி வேர்ஸ் எல்லாம் வெளியே காய போட மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி காய போட்டுருவேன். அடுத்து நல்ல துணிகள்லாம் காஞ்சதுக்கப்புறம் இதையுமே வந்து நான் ரெண்டு கேட்டகரியாக வந்து பிரித்து வச்சுருவேன். ஒன்று வந்து அயன் பண்ணுற க்ளோத்ஸ், அதாவது வெளியே அயனிங் கொடுக்கறது, வீட்டில் அயன் பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக வீட்டில் மடித்து வைக்கிறது, குழந்தைங்களோட துணி, அதுக்கப்புறம் பெட்ஷீட், டவல்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கையில் மடித்து வைக்கிறது. இது வந்து கிச்சன் டவல்ஸ். கிச்சன் டவல்ஸுமே நல்லா மடித்து கிச்சனுக்குள்ளே இருக்கிற அந்த பாஸ்கெட்லேயே நான் வச்சுருவேன். நம்மளோட லாண்ட்ரி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே நெக்ஸ்ட் ரோவில் நான் இது வச்சுருவேன். ஸோ எனக்கு கிச்சனுக்குள்ளே இது இருக்கிறனால டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து அயன் பண்ணுற துணியெல்லாம் அப்படியே வந்து மூட்டை மாதிரி கட்டி வைக்க மாட்டேன், லைட்டாக ஒரு வாட்டி திருப்பி போட்டு மடித்து வச்சுருவேன். அப்போ தான் நம்ம வீட்டில் அயன் பண்ணும்போதும் சரி, இல்லை வெளியே வந்து கடைகளில் அயன் பண்ண கொடுக்கும்போதும் சரி, ஈஸியாக இருக்கும் அயன் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட் அண்ட் ஷர்ட்ஸ். இது ரெண்டுமே வந்து நான் இந்த மாதிரி பாஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுருவேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியே வந்து அயன் பண்ண கொடுப்பேன். அடுத்து நம்ம நார்மலாக உள்ள டெய்லி வேர், பெட்ஷீட், பில்லோ கவர்ஸ், இது எல்லாமே வந்து நான் வீட்லேயே மடித்து அந்தந்த செக்ஷனில் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துணி துவைச்சி வைக்கும் போது துணிகளும் வந்து நம்மளுக்கு சேராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துணிக்கும் தனித்தனி கேர் கொடுக்கும்போது அது வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். கலர் போகிறது, நூல் பிரிஞ்சு வர்றது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கிழிஞ்சு போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து துணிகளில் வந்து இருக்காது. அதே மாதிரி துணி மடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு மடித்தோன்னா நம்மளுக்கு அயன் பண்ண ஃபீலிங் வந்து இருக்கும். துணிகள் வந்து அயன் பண்ணாமலே அயன் பண்ண மாதிரி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னர் வேர்ஸ் அண்ட் சாக்ஸ், இது ரெண்டையும் வந்து தனியாக ஒரு நாள் வந்து துவைச்சிருங்க, சேர்த்து வச்சு. இந்த டெய்லி வேர்ஸோட அது வந்து சேர்த்து துவைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வாஷிங் மிஷினில் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை டைரெக்டாக வந்து துணிகள் மேலே போடாமல், நம்மளுக்கு வாஷிங் மிஷினில் பவுடர் போடுறதுக்குனே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து துணிகளோட அந்த வாஷிங் பவுடர் மிக்ஸ் ஆகும். அடுத்து டெய்லியுமே இந்த மாதிரி நான் அயன் பண்ணி வச்சுருவேன் என்னோட டாப்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி டெய்லி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் அயன் பண்ணி வைக்கும்போது எனக்கு அயன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது, என்னோடய கபர்ட் எப்போவுமே நல்லா மெயின்டைன் ஆகுது. அடுத்து வந்து வாஷிங் மிஷினையும் வந்து நம்ம கேர் எடுத்து தனியாக பார்த்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. கார்னர்ஸ்லாம் வந்து உப்பு கரை, உப்பு தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உப்பு கரையெல்லாம் வந்து சேர்ந்துரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டிட்டர்ஜென்ட் போடுற இடத்துலையும் வந்து உப்பு கரை வந்து பில்டப் ஆகும். இந்த மாதிரி ஃபில்டரையும் சரி நம்ம தனியாக கழட்டி வந்து க்ளீன் பண்ணணும். ஃபில்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமாக அழுக்கு இருக்கும், நல்ல நூல் நூலா சேர்ந்து இருக்கும். இது எல்லாத்தையும் நார்மலா ஒரு பழைய டூத் பிரஷ் வச்சு, நீங்க டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சோ இல்ல நீங்க டூத் பேஸ்ட் வச்சோ இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரஷ் வச்சு கிளீன் பண்ணும்போது இது வந்து சாஃப்ட் பிரிசல்ஸ் இருக்கிற பிரஷ்ஷாக இருக்கணும், ஹார்ட் பிரிசல்ஸ் இருக்கிற பிரஷ் வச்சு கிளீன் பண்ண வேண்டாம். அதே மாதிரி மிஷினுக்கு உள்ளேயும் வந்து உங்களுக்கு ஃபில்டர் வந்து உள்பக்கம் இருக்குன்னா லைட்டாக வந்து அழுக்கு சேரும். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி பிரஷ் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த டிட்டர்ஜென்ட் போடுற இந்த பாக்ஸையும் தனியாக கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் தனியாக எடுத்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிட்டர்ஜென்ட் பாக்ஸ் போடுற இடத்துலையும் வந்து உள்ள பிரஷ் வச்சு நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வரும், எந்த ஒரு ரிப்பேர் இந்த மாதிரி தொல்லைகள் இல்லாம இருக்கும். அதே மாதிரி மிஷின்ல துணி போடும்போது மிஷினோட முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் துணி போடுங்க, ஃபுல்லா போட்டு அமுக்க வேண்டாம். அந்த மாதிரி ஃபுல்லா நிறைய துணி போட்டீங்கன்னா சீக்கிரமா வந்து ட்ரம் வந்து வீணா போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், துணி துவைச்சதுக்கப்புறம் மற்ற டைம்லாம் வந்து எப்போவுமே வாஷிங் மிஷினை ஓப்பனாகவே வைங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க, காலையில் எந்திரிச்சு திருப்பி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உள்ளே வந்து நல்ல ஏர் சர்க்குலேட் ஆகி உள்ள எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி டப் கிளீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எல்லா வாஷிங் மிஷின்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டப் கிளீன் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டியாக நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது மிஷினில் இருக்கிற பேட் ஸ்மெல், அதுக்கப்புறம் வந்து இந்த சால்ட் பில்டப் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டி கேர் எல்லாம் கண்டிப்பா உங்களோட வாஷிங் மிஷினுக்கு நீங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகும். டப் கிளீனுக்கு தேவையான ஸ்பெஷலான பவுடர் வந்து அமேசான் இல்லைனா ஆன்லைன் ஷாப், இல்லைனா நீங்கள் வாஷிங் மிஷின் எங்கே வாங்கினீங்களோ அதே இடத்துல கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கும். நான் வந்து ஒரு லிங்க் உங்களுக்காக அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த பிராண்ட் வாஷிங் மிஷின் வாங்குகிறோமோ அதே பிராண்ட் வாஷிங் மிஷினுக்கு போடுற டப் கிளீனிங் பவுடரும் வந்து பெயர் போட்டே வந்து கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பிராண்ட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் டாப் லோட் ஃப்ரண்ட் லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு தான் பெஸ்ட்டான வாஷிங் மிஷின் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் ஃபில்டர் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவில் வாஷிங் மிஷினில் எந்தெந்த துணிகளை வந்து துவைக்கலாம், இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினை எப்படி ரொம்ப நாளைக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வாஷிங் மிஷினுக்கும் ஒரு கேர் கொடுக்கறது, அப்புறம் நம்மளோட துணிகளை எப்படி ரொம்ப நாளைக்கு டல் ஆகாமல் எப்படி ஷைனிங்காக வச்சிருக்கிறது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அண்டில் தென் எல்லாரும் உடம்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், சி யூ, பை பை.